வணக்கம். முதல்ல தயாரிப்பாளர்களுக்கு, திலகு தயாரிப்பாளர்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த படத்தை தமிழில் தயாரிக்கிறவங்களுக்கு என்னுடைய விஷஸ். காட் பிளஸ். கிரிஷ் அவரை பற்றி நிறைய பேசணும். ஆக்சுவலாக அவருடைய படங்கள் ஒரு மூணு நாள் படம் பார்த்துருக்கேன். வேதம், அதாவது தெலுங்குல வேதம், இங்கே வந்து தமிழில் வானம்னு வந்தது. அப்புறம் கஞ்சான்னு, கஞ்சா ஆர் கஞ்சா, கஞ்சதை அது வந்து ஒரு ஃபுல்லாக அந்த மிலிட்ரி பேக்ட்ராப்பில் எடுத்துருப்பார். அதுவே வந்து ஒரு கிளாசிக்கான ஒரு ஃபிலிம். அடுத்தது இந்த படமும் நான் வந்து தெலுங்குலேயே பார்த்துட்டேன். பட் அப்போ பாலகிருஷ்ணாவுக்காக நான் பார்க்கல. ஆக்சுவலி அது அப்போ வந்து எனக்கு அந்த பாலகிருஷ்ண படம் இப்போ கன்ஃபார்ம் ஆகலை. பட் இந்த படம் பொங்கலுக்கு முன்னாடி வந்த அந்த நேரத்தில் நான் வந்து சிரஞ்சீவி சார் பார்க்கறதுக்காக நான் ஹைதராபாத்தில் இருக்கும்போது ஃபஸ்ட் டே, சாரி, ஐ கேம் இயர் அண்ட் ஃபஸ்ட் டே இங்கே பார்த்தேன். நம்ம தெலுங்கு ரிலீஸ் ஆகிருந்தது இங்கே. எனக்கு ஷாக் ஆகிருந்தது. எனக்கு வந்து 79 days 80 days இந்த படம் வந்து எப்படி எடுத்துருக்க முடியும்னு. அதை பற்றி நான் வந்து கிருஷ்ணகிட்ட தனியாக பேசி சில டிப்ஸ் எல்லாம் வாங்கிக்கணும் அப்படின்னு நான் நிறைய யோசிச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி அதனுடைய அறிமுகம் இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ப்ளீஸ் கிவ் மீ யுவர் நம்பர் சார். ஸோ ஐ வாண்ட் டு கெட் த டீட்டெயில்ஸ் ஆல்சோ, லாட் ஆஃப் டீட்டெயில்ஸ் ஃப்ரம் யூ. ஏன்னா இப்போ இன்றைக்கி லேட்டஸ்ட் ட்ரெண்டில், ஆக்சுவலி நான் வந்து ராணான்னு ஒரு படம் வந்து ரஜினி சார் வச்சு எடுக்கும்போது ட்ரிபிள் ரோலெல்லாம் வச்சு ஹிஸ்டாரிக்கல், அது அந்த படம் வந்து 277 days பிளான் பண்ணோம். ஒன்லி ஷூட்டிங் டேஸ். ஸோ இந்த ஏப்ரலில் ஆரம்பித்து அடுத்த தீபாவளிக்கு ரிலீஸுன்னு பிளான்லாம் பண்ணிவிட்டு பீன் ஒர்க்கிங். இன்றைக்கி அந்த படமே இன்றைக்கி பண்ணணுன்னா 150 நாளில் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. அதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வளர்ந்ததுக்கு வந்து காரணமே பாகுபலி, உங்களை சாத்தகர்ணி படங்கள்லாம் பார்க்கும்போது தான் அதெல்லாம் வந்து விஷயங்கள் வந்து அந்த மாதிரி டெக்னாலஜி வளர்ந்ததே எனக்கு தெரியுது. ஸோ நான் ஏற்கனவே ராஜமல்லிக்கிட்டேயும் பேசியிருக்கேன். ஸோ உங்ககிட்டையும் பேசணும். ஏன்னா ராஜமல்லிக்கிட்ட பேசும்போது அந்த பர்ஃபெக்ஷனுக்காக அவர் செட்டு போகிறது அது இதெல்லாம் நிறைய டைம் எடுத்துப்பார். யுல் பி ஒர்க்கிங் ஃப்ரம் ஆல்மோஸ்ட் 18 hours டே அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி உங்களை பற்றியும் கேள்விப்பட்டிருக்கேன், நாட் மோர் தென் 18 hours யூஸ் டு ஒர்க் அப்படின்னு சொல்லி. அது இல்லாமல் அந்த இதை வந்து எப்படி நம்ம வந்து இன்னும் ஸ்க்யூஸ் பண்ணி எப்படி அந்த செலவுகளை கட்டுப்படுத்தி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து உங்களை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆல் ஓவர் ஆந்திராவில். ஸோ அப்படி ஒரு கிளாசிக்கான படங்களும் எடுக்கக்கூடியவர், ஏதாவது வித்தியாசம் இருந்தால்தான் எடுப்பார் அவர். ஆக்சுவலி சாத்தகர்ணின்னு பேர் உங்களுக்கு சொல்லலாம், சாத்தியகர்ணின்னு உங்களுக்கு சொல்லலாம். ஏன்னா அது சாத்தியமே இல்லை. 80 நாளில் இந்த படம் 75 நாள்லாம் எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு ஒரு ஆர்டினரி சோஷியல் ஃபிலிம் எடுக்கிறதுக்கே வந்து பீப்புள் ஆர் டேக்கிங் மோர் தென் எ இயர். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் பண்ணும்போது பண்ணுறதுக்கு இவ்வளோ ஷார்ட் பீரியட் வந்து ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம். அதுக்காக தான் உங்களுக்கு அவ்வளோ பெரிய வெற்றி கிடச்சிருக்கு. அந்த உழைப்பு எப்பவுமே, ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த வெற்றி இங்கேயும் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள். படம் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. பட் அதில் நான் அவர்கிட்ட ஏற்கனவே சொன்னேன், அங்கே இந்த படத்தில் நான் தெலுங்கில் பார்க்கும்போது எனக்கு சில இடங்கள்லாம் புரியலை. ஸோ அதனால் ஐ வாண்ட் டு சீ இட் இன் தமிழ் அகெயின். ஏன்னா நிறைய சுத்தமான தெலுங்கு பேசியிருப்பாங்க இந்த படத்தில். அதே நீங்கள் பாகுபலி நான் தெலுங்கு பார்க்கும்போது எனக்கு கிளியராக புரிஞ்சுது. ஏன்னா அவங்க வந்து கலோக்கியலான ஒரு தெலுங்கு தான் அவங்க அதில் வச்சுருப்பாங்க. பட் இதுதான் ஆக்சுவலி ஹிஸ்டாரிக்கல் என்னும்போது எல்லாருமே அந்த காலத்தில் சுத்த தெலுங்கு தான் அந்த மாதிரி தான் பேசியிருப்பாங்க. பட் அதே மாதிரி தான் தமிழ்லையும் சுத்த தெலுங்கு தான் தமிழ் தான் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் பரணி சார். ஸோ அது சில விஷயங்கள் எனக்கு டைலாக்டில் புரியாததுனால ஐ வாண்ட் டு சீ இட் இன் தமிழ் அகெயின். அண்ட் பாலகிருஷ்ணா, நம்மளை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணன் அப்படின்னாவே தமிழ் ஆடியன்ஸுக்கு மட்டும் இல்லை, சவுத் இந்தியன் லாங்குவேஜுக்கு எல்லாருக்குமே வந்து கிருஷ்ணன்னா அது என்டிஆர் தான் அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா முதல் கொண்டு எல்லாருமே அதுதான் சொல்லுவாங்க. இன்றைக்கும் வந்து இந்த கர்ணன் எல்லாம் வந்து மறுபடியும் இங்கே வந்து ரீரிலீஸ் பண்ணி 100 days போச்சுன்னா அதுக்கு அவர் என்டிஆர் சாருடைய கேரக்டரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது அவர் எவ்வளோ கிளாப்ஸ் வாங்கினார்ன்றது இன்றைக்கி இருக்கிற யூத்துக்கெல்லாம் கூட தெரியும். சத்தியமில் வந்து 100 days இட் ரேன் 100 days இன் சத்தியம் தியேட்டர் செகண்ட் ரன் ரீசன்ட்லி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு அவர் மகன் பாலகிருஷ்ணாவும் வந்து கிட்டத்தட்ட அவர் மாதிரி